அனைவருக்கும் வணக்கம். இந்துக்களின் எதிரி அல்ல திமுக. திமுகவில் இருப்பது 90% இந்துக்கள் என இந்துக்களின் மனதை சமாதானப்படுத்தி இந்துக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து வார்த்தை பிரயோகம் செய்யும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இந்துக்களின் பண்டிகை என்றால் ஊமையாகி விடுவார். அதே இஸ்லாமியர் பண்டிகை என்றால் தலையில் தொப்பி சகிதம், வாழ்த்துக்கள் என்ன? கிறிஸ்தவர் பண்டிகை என்றால் பாதிரியார்கள் புடை சூழ கொண்டாட்ட விழாக்கள் என்ன என்று அறிவாலயமே களைகட்டும். இந்துக்கள் சமுதாய பண்டிகைகளுக்கு மட்டும் பேசியே வளர்ந்த திமுக பேசாமல் திரு திருவன விழிக்கும். உலகில் அனைத்து மத தெய்வங்கள் ஆலயங்களாகட்டும், அதில் எண்ணிக்கையில் முதன்மையானவர் விநாயகர். எண்ணிக்கையில் மட்டுமல்ல, இந்துக்களுக்கு அரச மரமும் விநாயகர்தான், அருகம்புல்லும் விநாயகர்தான், பிடித்து வைத்த மஞ்சளும் விநாயகர்தான், பிடித்து வைத்த களிமண்ணும் விநாயகர்தான், பிடித்து வைத்த பசுஞ்சாணமும் விநாயகர்தான், அனைத்து தெருமுனையிலும் விநாயகர்தான், சிவனை தரிசிக்க முதலில் வணங்குவதும் விநாயகர்தான். இப்படி இந்துக்களின் ஆன்மீக வாழ்விலும் வழக்கத்திலும் இரண்டர கலந்த விநாயகரை வணங்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஏதோ புகுத்தப்பட்ட பண்டிகை போல புறந்தள்ளுவது இந்துக்களையே புறந்தள்ளுவது போன்றது. 700 ஆண்டுகள் முகலாயர் படையெடுப்பில் உள்நுழைந்த ரம்ஜான் மொஹரம் பண்டிகைகள் பாரம்பரியமாம். 200 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற போர்வையில் உள்நுழைந்த கிறிஸ்தவ பண்டிகையான கிறிஸ்துமஸ், நியூ இயர் போன்ற பண்டிகைகள் பாரம்பரியமாக திமுக கண்களுக்கு தெரியும் போது 1000 ஆண்டுகள் கடந்த விநாயகர் வழிபாடு மட்டும் புகுத்தப்பட்ட பண்டிகை என பார்ப்பது ஏதோ மற்ற மதங்களை மறைமுகமாக வளர்க்கும் ஏஜென்ட் போல் திமுக செயல்படுவதையே காட்டுகிறது. ஆசிரியரோ அனுபவமோ கற்றுத்தராத பாடத்தை ஆண்டவன் கற்றுத்தருவான். இது சாமானியனுக்கு மட்டுமல்ல, திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் பொருந்தும். நன்றி.